பார்க்கறதுக்கே வந்து செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துலாம். சுற்றி அப்படியே நெய் கொட்டி இருக்கு. ஹாய், ஹலோ ஆல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன வ்ளாக் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு சின்ன கப்பு தான் அளவு. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், வீட்டில் ஸ்வீட்லாம் ஒன்றும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா எப்போ வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணாலும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் வரும். ஃபைன், இப்போ வந்து ஒரு குட்டி கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பேலன்ஸ் கால் கப் அளவுக்கு நமக்கு அரிசி எடுத்துக்கணும். இப்போ ஆயில் எதுவுமே இல்லாமல் பேனில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதோட அளவே ஒரு கப்பு வர அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கப்பு வந்து கரெக்டாக ஒரு 200 கிராம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து புது புது ரெசிபி ட்ரை பண்ணுறது. கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா எனக்கு ட்ராயிங் பண்ணுறது, கலரிங் பண்ணுறது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக எனக்குன்னு சில பிடிச்ச விஷயம் வந்து நான் யோசிச்சு வச்சுருப்பேன். எனக்கு எப்போ எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது, இல்லை நம்ம எப்போ வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வாசனை வந்து கலர் மாறும்போது நம்ம எடுத்துடலாம். ரெசிபி வந்து உப்பு புளி காரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸில் நான் பார்த்தேன். ஆக்சுவலி அந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து இந்த மாதிரி ரெசிபி மட்டும் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஆஃபாக ஷேர் பண்ணுவாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அப்போ இருக்கிற ரெசிபிலாம் நம்ம ரெசிபி புக்கு வாங்குவோம் இல்லையா, நம்ம ஏதாவது திருவிழா கடைக்கு போகும்போதோ இல்லை புக் ஷாப் போகும்போதோ நம்ம அந்த ரெசிபி புக்கு வாங்குவோம். இப்போலாம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக அவ்வளோ சூப்பர் சூப்பரான புது புது ரெசிபிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நமக்கு நல்ல வசதியாக போகுது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஃபைன், இந்த மாதிரி நல்லா வந்து அரிசியை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் சொன்ன இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அது வந்து ரெடி பண்ணுறதும் ரொம்ப குயிக்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம கடை கடை கடனை ரெடி பண்ணுறது. ஏன்னா எனக்கு அந்த ஸ்லோ ப்ராசஸிங் சுத்தமாக பிடிக்காதுங்க. டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி எனக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபைன், நல்லா வந்து அந்த அரிசி கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்த ரைஸ் நல்ல கலர் மாறிடுச்சு. இதையும் வந்து அந்த பருப்போட சேர்த்துடலாம். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்சரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். பவுடராக எடுத்துக்கல. எனக்கு குறைப்பாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது அந்த அரிசி மாதிரியே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா வந்து பவுடராக அதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதுக்கு வெல்லம் வந்து அளவு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அளவு டேஸ்ட் வந்து ஸ்வீட்டு பிடிக்கும். நான் ஸ்வீட் ஆட் பண்ண போகிறது ஒரு கப் அளவுக்கு நம்ம அரைச்ச மாவு அப்படின்னா ஒரு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா 1/2 கப் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அளவு பார்த்து நான் வெல்லமும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, அவ்வளோ வாசனையாக இருக்குது. இது நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்கும். கருப்பட்டி என்கிட்ட இன்றைக்கி இல்லை, ஸோ அதனால நான் கருப்பட்டி ஆட் பண்ணாமல் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா கருப்பட்டி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து வெல்லம் பாகாக இதை எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கணும்ட்டுலாம் அதில் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அதில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். அந்த வெல்லம் வந்து நல்லா உருகட்டும், நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பேன்லேயே எவ்வளோ நெய் வேணுமோ அந்தளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம பொழிச்சு வச்சுருந்த அந்த பவுடரையும் இதோடு ஆட் பண்ணி ஈவனாக நல்லா கலந்துக்கலாம். அந்த நெய்யில் வறுக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனை வரும். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதில் முக்கியம் 2 ரெசிபி. மோஸ்ட்லி ஸ்வீட் அப்படின்னா வெல்லம் இருக்கும், அது வந்து நெய் ஏலக்காய் எல்லாமே இருக்கும். பட் நம்ம அடிஷ்னலாக சேர்க்குற அந்த மெயின் இன்க்ரீடியன்ட் தான் நமக்கு அந்த ஸ்வீட்டே கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 பொருள் வச்சு இவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி ரெடி பண்ணி சாப்பிட்டு ஸ்வீட்டாக கூட இருக்கலாம். எனக்கு புதுசாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ தூரம் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது ஈவனாக அந்த நெய் எல்லா இடத்துலையுமே கலந்துருச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக ஒரு பிஞ்ச் எப்போவுமே ஸ்வீட்டில் வந்து சால்ட் ஆட் பண்ணுவேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம். கேஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடியில் வரைக்கும் அந்த பிளேட்டில் ஒட்டாமல் வருது. ஸோ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக கலந்தோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். அப்புறம் தான் நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாவ், பார்க்குறதுக்கே வந்து செம்மையாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துலாம். சுற்றி அப்படியே நெய் கொட்டி இருக்கு. கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, கடை கடை கடைன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அவ்வளோதான். எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்போம், ஏன்னா ஸ்வீட் அந்தளவுக்கு அதிகமாக வந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிட மாட்டோம். பட் எப்போவாது வந்து நமக்கே ஸ்வீட் சாப்பிட்ணு போல இருக்கும் இல்லையா, அப்போ டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த நெய் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்து பார்க்கும்போது கூட இது எவ்வளோ தூரம் நல்லாயிருக்கணும் தெரியல, ஏன்னா வந்து ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு பொருள் தான். ஸோ இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கல. சூப்பராக இருக்குது. சரி, ஒரே மாதிரினா ஸ்வீட் அப்படின்னா விட மைசூர் பாக் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வீட்டிலனா சக்கரை பொங்கல். ஸோ அப்படி தான் ஸ்வீட் சாப்பிடும்போது தான் கேசரி அந்த மாதிரி பண்ணுவோம். பட் இப்படி நான் செஞ்சதே கிடையாது, ரொம்ப சூப்பராக இருந்து. ஸோ பிரசாதமாகவும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடலாமேனு சொல்லிட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இதோட பேர் எனக்கு தெரியல. ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்ருந்தீங்கன்னா இதோட நேம் வந்து எனக்கு கீழே வந்து இந்த ரெசிபியோட பேர் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பையன் இந்த வேலையை முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரொட்டீன் எப்படி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வீடியோஸ் செம்மையாக இருக்கும், சூடாக சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அடுத்த வேலை ஒரு முக்கியமான வேலை இருக்குங்க. என்னம்மா அது இவ்வளோ தேங்காய் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், குடும்பமாக சேர்ந்து உட்காந்து இந்த தேங்காயை உடச்சி அந்த மேலே இருக்கிற அந்த ஷெல் தண்ணியாக உள்ளே இருக்கிற அந்த கோகோனட் தனியாக வந்து எடுக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் அரைக்கிறதுக்காக தான். ஸோ அந்த பியூர் கோகோனட் ஆயில் அவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது மரம் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பிடுவாங்க. நம்ம ஓரளவுக்கு தான் குக் பண்ண முடியும், எவ்வளோங்க சமைக்கிறது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுலாம் இந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டியதான். நானும் அப்பாவும் வந்து ஒவ்வொன்றா உடச்சி எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாய் பார்த்திங்கன்னா இப்படியே உடச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பிரெண்ணக்குட்டி ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா அவன் வந்து கையில் பார்த்திங்கன்னா வந்து ஹேமர் நைஃபு அது வந்து கீழே அந்த ஓடுலாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், ஒரு இடத்துல உட்கார மாட்டான், இங்கே இங்கேயும் வந்து போயிட்டுருப்பான். ஸோ அவனை வச்சுட்டு பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் லீவ்னால வீக்கெண்டில் வச்சுக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வீக் டேஸில் தான் வேலை பார்த்துட்ருப்போம். ஓகேங்க. ஸோ ரொம்ப நாள் அது அப்படியே இருந்தது, செவீனா போயிடுறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாமே அப்படின்ட்டு உடச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இது நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நல்லா எண்ணெயை ஆட்டி எடுத்துகிட்டு வர வேண்டியது. அவங்க வீட்லேயும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி தேங்காய் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அரைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் ஆயிலாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனல் ஒன்று என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து காதியில் வாங்கின ஒரு முல்தானி மட்டி பவுடர். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து காதியில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா ஒரு 100% ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும். ஏன்னா ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கெமிக்கல் ஃப்ரீயாக இருந்தால் பெட்டர். அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா காதி. ரிசல்ட் அப்படின்னா அப்படியே பயங்கரமான இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் முல்தானி மட்டி நம்ம எதில் வாங்கினாலும் நல்லாயிருக்கும், அது வெறும் பார்த்திங்கன்னா பவுடர் தான். பட் காதின்னா எனக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் காதியில் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் எல்லா வெப்சைட்லையுமே இருக்கும். இந்த முல்தானி மட்டி வந்து ஒவ்வொரு உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஃபைன். இப்போது வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி
இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணி சிஸ்டர் ஒரு 20 நாளாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு முடி கொட்டுறது நல்ல ரிசல்ட் இருக்குது, அண்ட் வந்து நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நான் வீடியோ போடும்போது எனக்கு வந்துச்சு. யாராவது அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அது ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா கார்லிக்லாம் அதில் போட்டிருப்போம். இந்த ப்ரிப்ரேஷன் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லிங்க் நான் வந்து கமெண்ட்ஸ்லேயும் பின் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். யாருக்காவது வேணால் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ் பண்ண விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.